ஹலோ மக்களே, இதுவரை மனிதர்கள் மொத்தம் 6 முறை நிலவுக்கு போயிருக்காங்க. இந்த 6 மிஷனையும் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சது அமெரிக்கா தான். 1969 போன அப்போலோ 11 மிஷன் தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் மிஷன். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ரேனும் போனது. கடைசியாக போனது 1972 அப்போலோ 17 மிஷன். அப்பவும் சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 53 எந்த மனுஷனும் நிலவுக்கு போகலை. ரஷ்யா, சைனா, இந்தியா, ஜப்பான்லாம் ரோவர்ஸை அனுப்பி மூனில் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேனட் மிஷன், அதாவது ஆஸ்ட்ரோநாட்ஸை எந்த கண்ட்ரியும் கடந்த 53 அனுப்பலை. இதுக்கு ரீசன் என்னன்னா, சயின்டிஸ்டோட இன்ட்ரெஸ்ட் வேற பக்கம் திரும்பிடுச்சு. ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறது, சேட்டலைட்ஸ் நிறையா லான்ச் பண்ணி நம்ம பூமியை மானிட்டர் பண்ணுறதுன்னு இன்ட்ரெஸ்ட் வேற பக்கம் போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் லூனார் மிஷன்ஸுக்கு பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதுவும் மக்களோட வரிப்பணத்தில் இருந்து தான் போகும். இதனால் தடைப்பட்டு போன மூன் மிஷனோட இன்ட்ரெஸ்ட் இப்போ 2020 மறுபடியும் சில நாடுகள் இதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாட்டி வெறுமனை கொடியை மட்டும் வச்சுட்டு வர மிஷன் இல்லை, மனிதர்கள் அங்கே வாழக்கூடிய சாத்தியங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான வேலையில தான் விஞ்ஞானிகள் இறங்கியிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவும் சைனாவும் இதுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Join the WHY crew. Ask more. Discover more. ஆர்டெமிஸ் 3 அப்படிங்கிற மிஷனில் அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இது மூலமாக முதல் பெண் விண்வெளி வீரரை, அதாவது உமன் ஆஸ்ட்ரோநாட்டை மூனில் இறக்க திட்டமிட்டு இருக்காங்க. இந்த மிஷனில் ஃப்ளோரிடாவில் இருக்க கெனடி ஸ்பேஸ் சென்டரில் இருந்து 4 ஆஸ்ட்ரோநாட்ஸை ஓரியான்னு சொல்லப்படுற ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக மூனோட ஆர்பிட்க்கு அனுப்பி, அங்கேருந்து நம்ம மஸ்க் மாமாவோட ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் உதவியோட 2 ஆஸ்ட்ரோநாட்ஸை மட்டும் மூனில் லேண்ட் பண்ண போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு ரோபோட்டும் லேண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நிலாவில் 7 நாட்கள் தங்கி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சாம்பிள் கலெக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ஷிப்பில் ஏறி அந்த ஓரியான் ஸ்பேஸ் கிராஃப்ட்க்கு போய் அங்கேருந்து பூமிக்கு ரிட்டர்ன் வந்து பசிபிக் பெருங்கடலில் லேண்ட் ஆகிறதா இருக்காங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நம்ம பூமியிலேருந்து நிலாவுக்கு ஒரே லான்ச்சில் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப்பால் போக முடியாது. அதனால நம்ம பூமியோட ஆர்பிட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வாட்டி எரிபொருளை நிரப்பினதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு கிளம்ப முடியும். இது ஒரு சேலஞ்சான ப்ராசஸ், இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணதே கிடையாது. அதனால ஸ்பேஸ் எக்ஸ் இந்த வருஷத்துக்குள்ள நாசாக்கு முன்னாடி இந்த ஒத்திகையை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சாதான் அவங்களோட ஸ்டார்ஷிப்பை இந்த மிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் ஆல்ரெடி 10 வாட்டி இந்த மிஷனில் ஃபெயில் ஆயிருக்கிறதும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரிசர்ச்சுக்கான பட்ஜெட்டை 47% குறைச்சிருக்கிறதும் அமெரிக்கா தோல்வி பாதையை நோக்கி போகிறதுக்கு இன்னும் வலு சேர்க்கிறதா இருக்கு. இவ்வளோ பிரச்சனையில் அமெரிக்கா இருக்கிற இதே நேரத்தில் சைனா தங்களுடைய மார்ச் 10 சொல்லப்படுற ராக்கெட்டை 2 முறை வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட்டை தான் இந்த லூனார் மிஷனில் அவங்க இறக்க போகிறாங்க. இது மூலமாக 2035 அவங்க பிளான் பண்ண லூனார் மிஷனை 2030 முடிக்கிறதுக்கு தீவிரமாக இருக்காங்க. இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்க போட்டிக்கு மெயின் டார்கெட்டே நிரந்தரமான நிழலில் இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத நிலவோட தென்துருவம் தான், அதாவது சவுத் போல். ரீசெண்டாக 2023 நம்ம இஸ்ரோ கூட இந்த இடத்துல சந்திராயன் 3 லேண்டரை அனுப்பி உலகத்திலேயே முதன் முறையாக இந்த சாதனையை படைச்சிது. சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஸ்டேஷன் கட்டுறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. யார் முதல்ல அங்கே போகிறாங்களோ அந்த இடத்த அவங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கிறனால நிலவை பிடிக்கிற இந்த போரில் ரொம்பவே முனைப்பு காட்டி வராங்க. பார்ப்போம் இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.